ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரத்தோட ஆதாரமாக விளங்கிட்டு இருக்கிற முக்கிய செக்டாரில் ஒரு செக்டார் ஆட்டோமொபைல். ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கடந்த 2016 அப்போ எடுத்த டேட்டா பிரகாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிடிபி, வந்து ஆட்டோமொபைல் துறை வந்து 7.1% பங்களிப்பு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துறையின் மூலம் நமக்கு வந்து 3.2 கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. 2000 to 2017 வரைக்கும் 1,841 கோடி டாலர், 1.3 லட்சம் கோடி ஸோ அந்நிய நேரடி முதலீட்டை இந்திய ஆட்டோமொபைல் துறை கவர்ந்துள்ளது கவனிக்க வேண்டிய விஷயம். பெரும்பாலான வெளிநாடுகளின் விருப்பத் தேர்வாக இந்திய ஆட்டோமொபைல் துறை திகழ்கிறது அப்படின்னும், ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட ஆட்டோமொபைல் ஜாம்பவான்கள் இந்திய சந்தையில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜப்பானில் சுசுகி நிறுவனத்தின் ஒட்டுமொத்த விற்பனையில் பாதி இந்தியாவில் தான் நடைபெறுகிறது அப்படின்னும், அது போல ஹோண்டோவும் தனது தொழிலில் இந்தியாவுக்கு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். இத்தனை சிறப்புகள் மிக்க இந்திய ஆட்டோமொபைல் துறையின் சிறப்பு மகுடம் சூட்டியது போல கடந்த 2017 அந்த துறை உலகின் 4வது பெரிய ஆட்டோமொபைல் துறை அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்றுச்சு. ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு இந்திய ஆட்டோமொபைல் துறை இந்த இடத்துக்கு உயர்ந்துள்ளது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். 2020 இன்னும் ஒரு படி மேலே உயர்ந்து உலகின் 3வது பெரிய ஆட்டோமொபைல் துறை என்ற உயரத்தை அது அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 2026 வாக்கில் 30,000 கோடி டாலர், அதாவது 21.37 லட்சம் கோடி வருடாந்திர வருவாய் ஈட்டவும், 6.5 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12% பங்களிப்பை வழங்கவும் இந்திய ஆட்டோமொபைல் துறையால் முடியும் அப்படின்னு அடித்து கூறுகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த வகையில பல வெற்றி கதைகளுடன் பயணித்தாலும் இந்திய ஆட்டோமொபைல் துறை சொல்லும் பாதை சரிதானா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கு. உலக ஆட்டோமொபைல் துறையில் ஏற்படவிருக்கும் தலைகீழ் மாற்றம் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட வந்த பெட்ரோல் டீசல் எரிபொருளுக்கு பதிலாக மாற்று எரிபொருளை நாடி சர்வதேச ஆட்டோமொபைல் துறை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்து கொண்டிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ குறைந்து வரும் வள ஆதாரமான பெட்ரோல் டீசலை நம்பியிராமல் மாற்று எரிபொருளை தேடியும், சுற்றுச்சூழலில் மாசுபாட்டை ஏற்படுத்தி உலக வெப்பமயதாலை உருவாக்கவும், இதெல்லாம் தடுப்பதற்காக புதிய எரிபொருள்களை சர்வதேச ஆட்டோமொபைல் துறை மேம்படுத்தி வருது. ஸோ ஆட்டோமொபைல் துறையில் இனி வரும் காலம் லித்தியம், அப்புறம் கோபல் போன்ற பொருட்களின் காலம் அப்படிங்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எதிர்கால ஆட்டோமொபைல் தேவையை இப்போதே மனதில் கொண்டு லித்தியம் பேட்டரியில் இயங்கும் வாகன தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வரதும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் கார்களின் பயன்பாட்டுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை இயற்றி செயல்படுத்தியும் வராங்க. ஸோ சீனாவை பொறுத்தவரை பேட்டரியில இயங்கும் வாகனங்களின் தயாரிப்பில் தற்போதே அந்த நாடு முன்னிலை வகிக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் இல்லாம அந்த நாட்டில் லித்தியம் மற்றும் கோபால் வளங்கள் கொட்டி கிடக்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்தியாவிலோ வாகனத்துறையின் எதிர்காலமான லித்தியமும் கோபால்ட்டும் மிக குறைந்த அளவே இருக்கு. நாகாலாந்து, அப்புறம் ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாநிலங்கள்ல மட்டுமே அவ கொஞ்சமா இருக்கிறதும் இன்னொரு விஷயம். ஸோ இந்த சூழல அந்த பொருட்களை கையகப்படுத்துவதில் மும்முரமாக இருக்க வேண்டிய இந்தியா இந்த விஷயத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ரீசன் டேஸா லித்தியம் வளமிக்க அர்ஜென்டினா இந்தியாவுக்கு அந்த பொருளை விற்பனை செய்வது குறித்து ஆர்வம் காட்டி வராங்க. ஸோ இருந்தாலும் இந்த விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேற ஏற்படையில அப்படிங்கிறாங்க சந்தையோட எக்ஸ்பர்ட்ஸ். எதிர்கால ஆட்டோமொபைல் துறையின் எதிர்காலமாக விளங்க போகும் லித்தியம் போன்ற பொருட்களுக்கு அதிகபட்ச 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அது இப்ப 18% குறைக்கப்பட்டிருக்கு. இது தவிர வருங்காலத்தின் நவீன ஆட்டோமொபைல் சந்தையின் புதிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளே ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னும், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணிகளில் பின்தங்கியிருக்கும் இந்தியா இந்த விஷயத்துல எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தலான கேள்வியும் வந்திருக்கு.
ஸோ தற்போதைக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்களில் மட்டும் முழு கவனம் செலுத்தாமல் எதிர்காலத்தின் ஆட்டோமொபைல் துறையை இப்போதே மனதில் நிறுத்தி இந்திய நிறுவனங்கள் தங்களது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மாபெரும் சந்தை தான் அதன் மிகப்பெரிய பலம். ஸோ மக்களின் வாங்கும் சக்தி வளர்ந்து வருவதும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் எதிர்கால இந்திய ஆட்டோமொபைல் துறைக்கு மிகப்பெரிய அனுகூலமாக இருக்கும்னு சர்வதேச நிறுவனங்களும் அதனை மனதில் கொண்டு அவங்க கம்பல்சரி அதுக்கேற்ற மாதிரி நகர்த்தி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் வருங்காலத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஆட்டோமொபைல் உலகுக்காக தற்போதே தன்னை தயார்படுத்தி கொள்வதுதான் இந்திய வாகனத்துறை செல்ல வேண்டிய மிகச்சரியான பாதையா இருக்கும்னு சொல்றாங்க இந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இதுல கவனிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம். ஸோ அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச். நீங்க ஈக்விட்டி கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனியா லைக் லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட்டா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே ஒன்ஸ் அகைன்.